நாங்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விளைச்சல்னால் இந்த பப்பாயா தான் மெயினாக பார்த்திங்கன்னா கோழி காடை இதெல்லாம் வந்து நிறைய அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அடுத்த வீடியோவில் நம்மளோட பௌட்ரி அப்டேட்டை வந்து க்ளீனாக பார்ப்போம் ஆடு கோழி காடை வாத்து இதை பற்றின அப்டேட்டை வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் சும்மா எதிர்காலம் எப்படி நினைக்கிதுன்னா எங்கேருந்தோ யாரோ விலையை வச்சு உணவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையிலேயே நமக்கு தேவையான உணவை நாமே உற்பத்தி பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது ஈஸியான விஷயமே கிடையாது இந்த சைடு பார்த்திங்கன்னா தீவன புல் இது பாருங்கள் டபுள் பீன்ஸு இது மொத்தமாக நாலு செடி வச்சுருக்கேன் ஹாய் கே சிலாருக்கு வணக்கம் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தோட்டத்தோட சம்மர் அப்டேட்டு நம்மளோட இந்த சேனலோடய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷம் இல்லாத ஒரு உணவு தண்ணீரை பெற்ற வீடை ஒரு சின்ன இடத்துல அமைக்கணும் அப்படின்னு நினச்சது தான் வந்து இந்த சேனல் இந்த வீட்டோட மொத்த லே அவுட்டு இந்த வீட்டோட பரப்பளவு இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் நமக்கு தேவையான இறைச்சி முட்டை காய்கறி பழங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து விஷம் இல்லாமல் நாமளே உற்பத்தி பண்ணி நமக்கு தேவையான உணவில் வந்து தன்னிறைவு அடையணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட நோக்கம் இதை பார்க்குற நீங்களும் குறைஞ்ச அளவுலயாவது உங்களோட உணவு தேவையை நீங்களே உற்பத்தி பண்ணிங்கன்னால் உண்மையிலேயே நம்ம சேனல் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம் வாங்க என்னென்னலாம் வளர்ந்துருக்கு என்னன்னால் அப்டேட் ஆகிருக்குன்றதை காட்டுறேன் நாம் வந்து இந்த தோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நாலடிக்கு நாலு அடி ஒரு செடி அப்படின்னு வந்து நட்டுருக்கோம் ஒரு ஃபைவ் லேயர் மெத்தடில் தான் வந்து பிளான் பண்ணோம் ஃபைவ் லேயர் மெத்தடில் நாம் நடவு பண்ணி பார்த்திங்கன்னா ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாதத்தில் உண்மையிலே ஒரு நல்ல வளர்ச்சி தான் நிறைய பழங்களும் அறுவடைக்கு வந்துருச்சு முதல்ல உங்களுக்கு வந்து நான் காட்ட வேண்டிய முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த கத்திரி செடியை தூக்கிட்டோம் அதுதான் ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு அதோட டைம் முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே வந்து நமக்கு வந்து அது அறுவடை கொடுத்துட்டே இருந்தது ஸோ டைம் முடிஞ்சிச்சு எடுத்துட்டோம் பக்கத்தில் ஒரே ஒரு கத்திரி செடி வச்சிருக்கோம் இந்த வாட்டி நாலு கத்திரிக்காய் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு செடி வச்சு நான் வந்து ரொம்ப பாடுபட்டுட்டேன் அவ்வளோ கத்திரிக்காய் அவ்வளோ விளைச்சல் சாப்பிடவே முடியல அந்தளவுக்கு கத்திரிக்காய் இருந்தது ஸோ அதனால தான் இந்த முறை பார்த்தீங்கன்னா நாலு செடியெலாம் ஒன்றும் தேவை இல்லைன்ட்டு ஒரே ஒரு செடி மட்டும் வச்சிருக்கேன் இவ்வளோ எடுத்தோம்ல இங்கே பார் மிஸ் பண்ணது மட்டும் இரு சும்மா மிஸ் பண்ணது மட்டும் கேட்குறப்ப

அதுக்கப்புறம் காராமணி இப்போ தான் அம்மா ஊர்லேருந்து வந்து நிறையா காராமணி கொண்டு போனாங்க மிளகாயும் வந்து வீட்டுக்கு தேவையான அளவுக்கு அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு பழங்கள்னு பார்த்திங்கன்னா போமோ கிரானட் சைஸை பாருங்கள் நல்ல நாட்டு போமோ இன்னும் அந்த செடியில் வந்து இதை விட பெரிய அளவில் ஒரு போமோ கிரானெட்டு வளர்ந்துருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா புதினா புதினா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையானதுக்கு மேலேயே வளர்ந்துட்டுருக்கு சும்மா ஒரே ஒரு காம்பு தான் கொண்டு வந்து வச்சேன் இன்றைக்கி அறுத்தாலும் நாலு கட்டு அறுக்கலாம் போல் இருக்குது இது படர்ந்துகிட்டே போயிட்டே இருக்குது இதை சும்மா அப்படியே கலர்னாலே போதும் அப்படி ஒரு மனம் பயங்கர மனமாக இருக்குது புதினாலாம் சான்ஸே கிடையாது வாழை நாம் வந்து இந்த ஃபைவ் லேயர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நட்ட வாழை மரம் இது இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொலை இருக்கு இது என்ன வாழை அப்படின்னு தெரில நாலஞ்சு வெரைட்டி கொண்டு வந்து வச்சுருந்தோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா தீவன புல் நம்ம ஆடு வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான அளவுக்கு தீவன புல்லை வளர்த்திட்டு வரோம் தக்காளி தக்காளியும் இதோட டைமிங் முடியுது எனக்கு தெரிஞ்சு இவங்களையும் அடுத்த அடுத்த வா வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களையும் கிளியர் பண்ணிடணும் கிளியர் பண்ணிட்டு வேறு நடவு தான் போடணும் ஸோ அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா காராமணி காராமணி பார்த்திங்கன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்குது இந்த இந்த மரமும் முன்னாடியே வச்சது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பூ விட ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுதாம்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முறையில் விட்டுடுவோம் அந்த வாழை முடிஞ்சதுக்கு அப்புறமா தலையை மட்டும் வெட்டிடுவோம் அதோட நீர் ரிவர்ஸ் ஆகி இந்த வாழை மரத்துக்கு தேவையான ஊட்டத்தையும் நீரையும் கொடுத்துரும் இதுக்கு பேர் தான் மருதாம்பு முறை ஸோ இந்த முறையில் தான் நாம் வந்து வளர்க்க போகிறோம் ஒரு பேர்டு ஏதோ கூண்டு கட்டி நீ எடுக்காத சும்மா பிரித்து பின்னிட்டு வருது எங்கள் எங்கள் தோட்டத்தில் நிறைய பறவைகள் வந்து கூண்டு கட்டிக்கிட்டே இருக்கு இது பாருங்கள் இங்கே சுற்றிக்கிட்டே இருப்பானுங்க ஒரு கூட்டம் ஏன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற இடம் ஸோ இவர் எதுவும் விஷம் அடிக்க மாட்டார் அப்படின்னு ஒன்று நல்லா தெரியுது ஸோ அதனால் சூப்பராக கூண்டு கட்டிடானுங்க தொடர்ச்சியாக நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான பழங்கள் வந்து உற்பத்தி ஆகிடும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு வாழையும் அப்படியே தலை எடுத்துக்கிட்டு வருது ஸோ ஆண்டு முழுவதும் நமக்கு வந்து ஒவ்வொரு வாழையும் கொலை தள்ளும்போது நமக்கு தேவையான பழங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இது இல்லாமல் போமோ இருக்குது சப்போட்டா இருக்குது ஆரஞ்சு இருக்குது பப்பாயா இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து தொடர்ச்சியாக வரும்போது நமக்கு வந்து காலை உணவு இல்லை இரவு உணவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக நம்மளோட தோட்டத்தில் இருந்து எடுத்துடுற மாதிரியே இருக்கும் வாங்க இந்த பக்கம் இன்னும் சில பந்தல் கொடி செடிகள்லாம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அதையும் காட்டுறேன் இது பாருங்கள் டபுள் பீன்ஸு இது மொத்தமாக நாலு செடி வச்சுருக்கேன் இந்த நாலு செடியுமே வந்து எனக்கு நல்ல காய்க்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய காய்கள் இருக்குது உள்ளே இந்த பாருங்க இவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க இன்னும் கொஞ்சம் காய விடணும் நல்ல விளைச்சல் இப்போ எடுத்தாலும் ஒரு அரை கிலோ காய்கள் வந்து நம்மளால் எடுக்க முடியும் ஸோ டபுள் பீன்ஸு டபுள் பீன்ஸ் நல்லா வந்துட்டுருக்கு இவங்களை அப்படியே அந்த கோழி ஷெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பரன் மேலை ஏற்றுறது தான் ஐடியா முருங்கை முருங்கை இதை வந்து செடியாக வச்சோம் நாம் வந்து கொம்பாக ஊனியிருந்தோம்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது நீண்ட நாளுக்கு வேணுங்கிறதுனால நாம் வந்து இதை வந்து செடியாக வச்சுருக்கோம் செடியாக வச்சு நல்ல ஹைட்டு வளர்ந்துருக்கு பூ விட்டுட்டுருக்கு நிறைய முறை வந்து இதை கீரையை பறித்து கடைஞ்சிருக்கும் பொரியல் பண்ணியிருக்கோம் கூட்டு பண்ணியிருக்கோம் முருங்கை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு செடி இருக்குது நாலு செடியிலையுமே நல்ல விளைச்சல் இருந்துகிட்டே இருக்குது சத்தம் போடுறானுங்க நம்ம கிட்டே வந்துட்டோன்னு சாப்பாட்டுக்கு இப்போ தான் போட்டு வந்தேன் இது வந்து ருமாலி மேபி அடுத்த வருஷம் வந்து இதில் வந்து காய் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ருமாலி மேங்கோ இந்த பக்கமும் நமக்கு வந்து ரொம்ப அளவுக்கு ரொம்ப நிறைய செடிகள்லாம் நாம் வைக்கலனாலும் வாழை வச்சுருக்கோம் இந்த வாழை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாம் நட்ட வாழைகள்லேருந்து வந்த பக்க கண்ணுங்களை பிடுங்கி நமக்கு தேவையான இடங்களில் நட்டுக்கிட்டு வரோம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது ஸோ நாம் அந்த அளவுக்கு பராமரிப்பு கம்மின்னு தான் சொல்லுவேன் இந்த சந்தில் மிளகா வருது மிளகா நல்லா வருது இது வந்து பார்த்திங்கன்னா சிறகவரை சிறகவரலாம் சான்ஸே இல்லை சும்மா கண்ணா பின்னான்னு போல் இதுக்கப்புறம் நமக்கு தேவையான சிறகவரையும் வந்துடும் இதை விட முக்கியமான ஒரு அப்டேட் உங்களுக்கு காட்டணும் வாங்க பார்த்து வா மிளகா செடியை மிதச்சிட போகிற இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வள்ளி இது எனக்கு தெரிஞ்சு ரெடி ஆயிடுச்சின்னு நினைக்கிறார் இது எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் நாங்கள் உங்களோட அறிவுரையின் படி இவனை அறுக்க ஆரம்பிக்கிறோம் இந்த இடத்துல ஒரு நெல்லி செடி இருந்தது அதையே மூடிட்டான் இவன் இல்லையா இந்தோ பார்த்துவா ஸோ அசோலா பெட்டு நீரின்மை உங்களால் அசோலா வந்து அந்த அளவுக்கு எடுக்க முடியல இது பாருங்கள் நாங்கள்லாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இது எதுவும் ஆகுது இந்த இடம் பூச்சி இது கிளீன் நோண்டி எடுத்து நாங்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விளைச்சல்னால் இந்த பப்பாயாதான் எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொரு காயும் ரெண்டு கிலோ வரும்னு நினைக்கிறேன் நான் நல்ல சைஸு இதுக்கப்புறம் விடக்கூடாது ஏன்னா இது ஒரு மாதிரி டாட் விட ஆரம்பிச்சிருச்சு ஸோ நாம் கொண்டு போய் வீட்டில் வச்சோம்னா பழுத்துடுவான் நமக்கு தேவையான பழம் இறைச்சி காய்கறி முட்டை இதெல்லாமே தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருக்குது ஒரு சிலது மட்டும் தான் வெளில வாங்குகிறோம் பூண்டு வெங்காயம் இந்த மாதிரியான ஐட்டம் மட்டும் தான் வெளில வாங்குகிறோம் மற்றபடி காய்கறிகள் நிறைய கிடச்சிருச்சு இது வந்து ஏர் பொட்டேட்டோ நல்லா வருது பரண்ட அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளேயும் ஒரு பறவை வந்து கூண்டு கட்டியிருக்கு நம்ம வீடு வந்து பறவைகளின் சரணாலயம் நினைக்கிறேன் பீர்க்கங்கா குட்டை பீர்க்கங்காய் ஏற்கனவே நாலு காயை அறுத்துட்டோம் இது வந்து ரெண்டாவது அறுவடை ஒரு ஆறு ஏழு காய்கள் பிஞ்சு விட்டுருக்கு ஸோ இவங்களும் பக்காவாக செட்டில் ஆகிடுவானுங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கார்டன் மாதிரி ரெடி பண்ணிட்டு வரேன் ஸோ இது வந்து ஒரு கார்டன் தான் உண்மையிலே வந்து நூறு சதவீதம் உணவு தன்னிறைவு அடையலைனாலும் ஒரு ஒரு எழுபது சதவீதம் எங்களுக்கு தேவையான உணவை வந்து நாங்கள் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மெயினாக பார்த்திங்கன்னா கோழி காடை இதெல்லாம் வந்து நிறைய அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அடுத்த வீடியோவில் நம்மளோட பவுட்ரி அப்டேட்டை வந்து க்ளீனாக பார்ப்போம் ஆடு கோழி காடை வாத்து இதை பற்றின அப்டேட்டை வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களையும் ஊக்கப்படுத்தோன்னு நினைக்கிறேன் சும்மா எதிர்காலம் எப்படி நினைக்கிதுன்னா எங்கேருந்தோ யாரோ விலையை வச்சு உணவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையிலேயே நமக்கு தேவையான உணவை நாமே உற்பத்தி பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது ஈஸியான விஷயமே கிடையாது ஒரே ஒரு செடி வச்சு பாருங்கள் ஆயிரத்தெட்டு பூச்சி ஆயிரத்தி எட்டு புழுக்கள் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு விலங்கினங்கள் வந்துடுது உயிரினங்கள் வந்துடுது ஸோ அதுக்கிட்ட இருந்து இயற்கை முறையில் பாதுகாத்து அதையும் தொல்லப்படுத்தாமல் நமக்கு தேவையான உணவை இந்த மாதிரி உற்பத்தி பண்ணி எடுக்கிறதுங்கிறதே உண்மையிலேயே குதிரை கொம்பாக தான் இருக்குது ஆர்கானிக் ஃபார்மிங்ன்றது வந்து சாதாரணமாக சும்மா வாயில் சொல்லிவிட்டு போகிற விஷயம் கிடையாது ஏன்னா பட்டதுனால சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து நீங்கள் தர ஆதரவுக்கு நன்றி மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்